பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இந்த கொரோனா பெருந்தொற்று காரணத்திற்காக உங்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் ஒன் இயராக வந்து பள்ளிக்கூடங்கள் எப்படி நடந்தது, வகுப்புகள் எப்படி நடைபெற்றது, அங்கே பாடங்கள் எப்படிலாம் நடைபெற்றது என்பதெல்லாம் நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். நீங்கள் ஒரு இன்கன்சிஸ்டன்சி, அது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரடங்கு உத்தரவு வருவதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிப்பதாக இருந்தாலும் சரி, இது போன்ற காலகட்டங்களும் அதே போன்று தேர்வுகள் ஒரு தாமதமாக இந்த முறை நடைபெற்ற இது போன்ற காலகட்டத்தில் தேர்வு எழுத வந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தேர்வு முடிவு வந்ததுக்கு பிறகு 12ஆம் வகுப்பு எழுதியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அடுத்த கட்டத்திற்கு, உயர்கல்விக்கு நகர்கின்ற ஒரு அடுத்த கட்டத்திற்கு இன்றைக்கு அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். ஆக அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டமாக இருந்தாலும், அவருடைய அறிவிப்பாக இருந்தாலும், அது நான் முதல்வன் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், 7.5% அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான அந்த அறிவிப்புகளாக இருந்தாலும், இதை அவர்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு, நீ என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி கோர்ஸ் வச்சுன்னு என்ன மாதிரி உனக்கு வேலை கிடைக்கலாம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இன்றைக்கு அந்த கைடன்ஸை கண்டிப்பாக வழங்குவார்கள். அதேபோன்று 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் முழுமையாக படித்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% இந்த இடஒதுக்கீட்டை இன்னும் ஓரிரு நாளில் அந்த பள்ளியிலே அதற்கான பட்டியல், யார் யார் இதெல்லாம் பயன்பெற இருக்கின்றார்கள் அந்த பட்டியல் கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளியிலும் வரும். அது அதேபோன்று தேர்வு முடிவுகளின் வழியாக உயர்கல்விக்கு தகுதி பெற்றவர்கள் அவர்களுக்கு இன்னும் நிறையா கைடன்ஸ் தேவைப்படும். அங்கே எங்களால் கேட்க முடியலன்னா உங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1447 இருக்கின்றது, அதற்கு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு தனியாக ஒரு ஆள் இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வகுப்பை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களும் இருப்பார்கள் என்று சொன்னாலும் இந்த நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பள்ளியில் ஒவ்வொரு பள்ளியிலும் ஹைடெக் லேப்ஸ் இருக்கின்றன. அந்த ஹைடெக் லேப்ஸில் போய் நீங்கள் அங்கே இருக்கின்ற ஆசிரியருடைய உதவியோடு எந்தெந்த வெப்சைட்டில் போய் எந்தெந்த கல்லூரிக்கு நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தகவலையும் அந்த ஃபெசிலிட்டிஸையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு அறிவிக்கின்ற இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்திருக்கின்ற நம்பர், செல்ஃபோனில் வந்து யார் யாரெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்களோ அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டைத்திறப்ப அவர்களுக்கு முதலில் 12ஆம் வகுப்புக்கான அந்த முடிவு வரும். அதன் பிறகு 10ஆம் வகுப்புக்கான முடிவுகள், இது அந்த எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு வந்துடும், யார் யார் பள்ளி மாணவச்சிருங்க. இது இல்லாமல் அந்தந்த பள்ளியிலும் நம்மளுடைய இணையதளத்திலும் நீங்கள் அதை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அது வெளியிடப்படும். தேர்வை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி, நான் தேர்ச்சி பெற்றுட்டேன் நீ தோல்வி அடைஞ்சிட்டேங்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் எழுதி நான் உயர்கல்விக்கு சென்றேன், 2வது முறை ரிவைஸ்டு எக்ஸாம் எழுதி நான் உயர்கல்விக்கு சென்றேன் என்கின்ற மனப்பான்மையில் தான் மாணவ செல்வங்கள் இருக்க வேண்டும். அப்படி தான் நாங்களும் அதை பார்க்கின்றோம். அது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, தேர்விலே முதல் முறையில் அதற்கான தகுதியை நான் பெறவில்லை, உயர்கல்வியில் சேர்வதற்கான தகுதியை பெறவில்லை, ஆகவே நான் மீண்டும் தேர்வை எழுதப் போகின்றேன் என்கின்ற அதற்கென்று பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஒரு கட்டமும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கட்டமும் இன்றைக்கு அந்த தேர்வு 10th 12th அப்படிங்கிறனால அதுக்கு நடைபெறும். அதற்கான அறிவிப்புகள் 2 நாட்களில் அது வெளியிடப்படும். அதில் பார்த்து நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் இன்னும் நாங்கள் தங்களை இம்ப்ரூவ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக 1447 மட்டும் இல்லாமல் 1098 மூலமாகவும், ஏன்னா அந்த அச்ச உணர்வு, இந்த குரூப் நான் எடுக்கலாமா, இந்த காலேஜில் நான் சேரலாமா, இல்லை அதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம்
சொல்லுவதற்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பராக 1098 பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தேவையான கைடன்ஸை வழங்க வேண்டியது டிபார்ட்மெண்ட்டோடைய கடமை. ஆக அந்த அளவில் நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று தேர்வு எழுதிய எஸ்எஸ்எல்சியில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 912,620 பேர், மாணவர்களின் எண்ணிக்கை 452,499, மாணவர்களின் எண்ணிக்கை 460,120, மூன்றாம் பாலினத்தவர் 1. இதனுடைய தேர்ச்சி விவரங்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் 821,994 பேர், கிட்டத்தட்ட 90.07% தேர்ச்சி பெற்றவர்கள். மாணவியர்கள் அதில் பார்த்தீங்கன்னா 427,073 பேர், 94.38% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 394,920, ஆல்மோஸ்ட் 85.83% அதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவியர் 8.55% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2019 அந்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்களுடைய எண்ணிக்கை 937,859, தேர்ச்சி பெற்றோர் 892,521 என்று வரும்போது அவருடைய தேர்ச்சி விகிதம் 95.2% இருக்கின்றது. இது 2019 எஸ்எஸ்எல்சி உடையது. மொத்த பள்ளிகள் விவரம் 12,714, இதில் மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி என்று அந்த டேட்டாலாம் அவங்க எல்லாத்துக்குமே வழங்கப்படும். அதேபோன்று தேர்வு எழுத பதிவு செய்த பள்ளி மாணவர்கள் வந்து 955,139 டென்த்தை பொறுத்த வரைக்கும், தேர்வுக்கு வருகை புரியாத பள்ளி மாணவர்கள் 42,519, ஆல்மோஸ்ட் 4.45% பேர் வரவில்லை. தனி தேர்வர்கள் கிட்டத்தட்ட 30,765 பேர் பதிவு செய்திருக்காள், அதில் வராதவர்கள் 2,632 பேர், அது 8.55% பேர் வரல. ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 806,277, இதில் மாணவியர்கள் வந்து 421,622, மாணவர்களின் எண்ணிக்கை 384,655, தேர்ச்சி பெற்றவர்கள் 755,998, கிட்டத்தட்ட 93.76% வந்து தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இதில் மாணவியர்கள் 406,105, 96.32%, மாணவர்கள் 349,893, 90.96%, மாணவர்களை விட மாணவியர் 5.36% இன்றைக்கு வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இது கடந்த மார்ச் 2020 நடந்த பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்கள் பார்த்திங்கன்னா 799,717 பேர், தேர்ச்சி பெற்றோர் 720,209 என்று வரும்பொழுது அன்றைக்கு அதோடைய சதவீதம் 92.3%. ஆக ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா 2020 92.3%, இன்றைக்கு 93.76% என்று அது அதிகமாக இருக்கின்றது. அதற்கான டேட்டாஸ் எத்தனை பள்ளிகள் எழுதியிருக்கிறாங்க அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக அது வழங்கப்படும், அதில் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுத பதிவு செய்த பள்ளி மாணாக்கள் 837,311, தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்கள் பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை 31,034, கிட்டத்தட்ட 3.7% பேர் வரவில்லை. தேர்வு எழுத பதிவு செய்த தனித்தேர்வர்கள் 28,353 பேர், அது வராதவர்கள் 2,466 பேர், கிட்டத்தட்ட 8.69% பேர் அதில் வரவில்லை.
ஸோ இதற்கான அந்த குறுஞ்செய்தி யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை என்கின்ற அந்த விவரம் எல்லாம் இப்போ நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு நாங்கள் அதுக்கான செயல்பாடு நாங்கள் இருப்போம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அட்வைஸ் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அதற்கென்று நம்முடைய பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். 144-17 இருக்கின்றது, 1098 இருக்கின்றது. இதற்கென்று தனியாக ஒரு கால் சென்டர் வந்து நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். உங்களுடைய மார்க்கை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த டேட்டா வைத்துக்கொண்டு நாங்கள் உங்களை கால் செய்து உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை வழங்குகின்ற விதம் இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்கும். ஆக இந்த தேர்வில் நீங்கள் மதிப்பெண் கம்மியாக பெற்றிருந்தார்கள், அல்லது அதற்கான அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான தகுதியை நமக்கு இல்லையே என்கின்ற இந்த வருத்தம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உடனடியாக இந்த ஜூலை மாதமே அடுத்த தேர்வை உடனடியாக நடத்தி இந்த கல்வியாண்டே நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். அதற்கு உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். துணைத் தேர்வு பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/7/2022 அதற்கான தேர்வுகள் தொடங்கப்படும். 10th பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2 அதற்கான தேர்வு, இதற்கான அறிவிப்புலாம் மிக விரைவில் வரும் உங்களுக்கு. ஸோ பள்ளி மாணவ செல்வங்கள் பொறுமையாக, இன்றைக்கி வந்து நம்ம நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் இருக்குது, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துலையும் இருக்குது, உங்களுடைய குறுஞ்செய்தியாக வரும். பொறுமையாக உங்களுடைய மார்க் என்ன ஏதுங்கிறதுலாம் தயவுசெய்து நீங்கள் பார்த்துங்க, எதுக்குமே பதஷ்டப்படாதீங்க. ஆளாளுக்கு சொல்லாத காதலில் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. ஆக நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக கண்டிப்பாக நம்முடைய அன்புக்கு முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசாங்கமும் இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் நான் பெருமை அடைகின்றேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.